ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வெஷன். இன்னைக்கு நம்ம இந்த தாய்ட்ராமாவோட 13th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, யாங் மூலயமா கானுக்கு வந்துட்டு இவன் நம்ம உண்மையான தங்கச்சி மான் கிடையாதுன்ற விஷயம் தெரிய வந்திருக்கோம். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா கானை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா அவனால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் டவுட் இருந்துட்டு இருந்தாலும் இப்போ அதை உண்மைதான் சொல்லி தெரிய வரும்போது அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி கோவமாக வேற வருது. ஆனாலும் இவன் தான் இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கால, ஸோ எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அமைதியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கான். அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தவன் இதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகல. திரும்ப அவள் இருந்த இடத்துக்கே அவளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டான். அதனால என்ன பண்ண முடியும், வேற தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கா, தலையில் வேலை அடிபட்டுருக்குல்ல. ஸோ நல்லா லைட்டாக கொஞ்சம் ஜூரம் வேற வர ஆரம்பிச்சிட, இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் காரில் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவளுக்கு கட்டெல்லாம் காட்டி விட்டுட்டு ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டுமே கொடுக்குறான். அவள் அரை மயக்கத்தில் தான் இருக்கா, ரொம்ப குளிரில் வேற இருக்கவும் இவனே வந்துட்டு அவளுக்கு பெட்ஷீட்டெல்லாம் போத்தி விட்டு வேறு என்ன பண்ண முடியும், பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவளுக்கு பார்க்க பார்க்க அவனுக்கு வந்துட்டு சமக்கோமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனாலேயே இதுக்கப்புறம் அங்கே இருந்தால் நம்ம ஏதாச்சும் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எழுந்து வெளியே வந்து தனியாக கார்கிட்ட நின்று சமக்கோவத்தில் நின்றுட்டு இருக்கான். அவனால் வெளியே காட்டிக்கவும் முடியல, ஏன்னா யார்கிட்டையும் அதை காட்டவும் முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்த பக்கம் இவன் கானில் இருக்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விண்ணுமே பொண்ணும் இவளை தேடிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. வர வழியிலேயே வந்துட்டு நிறைய மரங்கள்லாம் விழுந்திருந்ததுனால, நிலச்சரிவுலாம் ஏற்பட்டதுனால அவங்கள விடலை போல. ஸோ அதனால் அங்கே வந்துட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தா ஒரு டென்ட் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே தான் ரெண்டு பேருமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா போய் இவளை நம்ம பார்ப்போன்ற மாதிரி. அதுலேயுமே கேட்குறா, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, ஒரு வேலை இந்நேரத்துக்கு இந்த கான் மட்டும் போயிட்டு ரோஸை பார்த்துருந்தானா கண்டிப்பாக ஏதாச்சும் உண்மையை சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கும் இல்லை. எனக்கு அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. ஏ நீ வேற சும்மா என்னை பயமுறுத்திட்டே இருக்காத, அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வீணும் கொஞ்சம் பிள்ளைகிட்ட பதட்டத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த வாதி வரா. அவளுமே வந்துட்டு போல போல, ஏன்னா எங்கேயுமே போக முடியல, ட்ராவலே பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு மரம்லாம் அங்கே விழுந்திருக்கவும் யாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அவளும் அங்கே தான் வந்திருக்கா. பார்த்ததுமே வந்துட்டு வீணுக்கு செம கடுப்பாகுது, இவ எதுக்கு இப்போ இங்கே வந்தான்ற மாதிரி. ஏன்னா வந்தவன் என்ன பண்றா, அவளுடைய கொடையில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே இவங்க மேலே படுற மாதிரி இவ தெரியாமல் உதறிட்டு இருக்க. அந்த தண்ணி இவங்க மேலே பட்டதே இவனுக்கு செம டென்ஷன் ஆகுது. அப்போ தான் வாடியை இவங்களை பார்க்குறா. பார்த்ததுமே அவள் இன்னொரு பக்கம் பயங்கரமாக காண்டாக ஆரம்பிச்சுட்டா. உன் ஒய்ஃப் இருக்காளே, சிறையான டார்ச்சராக இருக்கா, என்னை எப்படி தெரியுமா இன்னைக்கு படாத பாடு படுத்துறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவன் உன்னை என்ன பண்ணா, அவன் எதுவுமே அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு வீணும் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேச வர்றதுக்குள்ளேயுமே அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டாக கானோட அப்பா அம்மா அப்புறம் அந்த லாயர்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. ஏன்னா கானோட அப்பாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி கானையும் காணும் தன்னோட பொண்ணு மானையும் காணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி தெரிய வர, இந்த பக்கம் தான் வர ரோடு வர பிளாக் ஆயிருக்கல மரம்லாம் விழுந்ததுனால. ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லி அங்கே இருக்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் வந்து சொல்கிறாங்க, சார் வேலை நடந்துட்டு தான் இருக்கு, பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் ரொம்ப அவசரப்படாதீங்கன்ற மாதிரி சொல்ல. என்ன அவசரப்படாதீங்க, என் பசங்க ரெண்டு பேரும் அங்கே காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் அவங்களால எப்படி வர முடியும், நீங்கள் சீக்கிரமாக எங்கள் வேலையை பாருங்கள், அப்போ தான் நான் விடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பயங்கரமாக போட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ண. சரி சார் நானும் கூட சேர்ந்து போய் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஆளாக இருக்க அங்கே போய் வேலையை பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே அப்படியே காண தான் காமிக்கிறாங்க. ரோஸ் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா. ஸோ அதனால இவன் என்ன பண்ணுறான்னா அங்கேயே வந்துட்டு டீயெல்லாம் போட்டு குடிச்சிக்கிட்டு அவள் எப்படா கண்முழிப்பான்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து இவனுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்தே கரெக்டாக கால் வருது. அட்டன் பண்ணதுமே அவர் பயங்கரமாக கத்துறாரு, எங்கடா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை, சேஃபாக தானே இருக்கீங்க, மானும் கூட தானே இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகலைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பதட்டமாக கேள்வியை கேட்டுகிட்டே போக. இவனும், அப்பாப்பா ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் சேஃபான இடத்துல தான் இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, மானும் என் கூட தான் இருக்கா, நான் அவளை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது, சரிடா அவன் கூட தானே இருக்கா, அப்போ அவகிட்ட ஃபோனை கொடுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ அப்பா, மான் தெரியாதனமாக தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா, ஸோ அதனால் அவளுக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துருச்சு, இப்போ தான் நான் டேப்லெட்லாம் கொடுத்தேன், அவள் தூங்கிட்டு இருக்கா, அப்புறமா நாங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவோம். சரிடா சரிடா, அவளை பத்திரமா பார்த்துக்கோ, அவள் கூடவே இரு, அவளை எங்கேயும் தனியாலாம் விட்டுட்டு போயிடாத, அவளை நீ தான் பத்திரமா ஜாக்கிரதையாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்ற மாதிரி ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காரு இவர். இவனுக்கு அதெல்லாம் கேட்கும் போதே அவங்க பொண்ணே கிடையாதுப்பா, ஆனாலும் நீங்கள் அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்பாவுமே இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா வர வர நானும் இங்கேருந்து போக மாட்டேன், நீங்கள் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்ற மாதிரி சொல்ல. அப்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க, வழியில் எல்லாமே சரி பண்ணதுக்கப்புறமா நானே மானை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி சொல்ல. எப்படிரா, நீங்கள் ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க, நீங்களே இல்லாதப்போ நான் மட்டும் எப்படி வீட்டில் போயிட்டு ஜாலியாக இருக்க முடியும், அதெல்லாம் முடியாது, நீங்கள் ரெண்டு பேரும் வர வர நான் உங்களை பார்க்குற வர இங்கே தான் இருக்க போகிறேன், அதோட நான் இங்கே இருந்தால் தான் இங்கே கொஞ்சம் வேலையும் இவங்க சீக்கிரமாக பண்ணுவாங்க, இல்லைனா வேலையே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேயே தான் இருக்காரு. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிப்பா நாங்கள் சொல்லியா நீங்கள் கேட்க போகிறீங்க, ஏதோ பண்ணுங்க, ஆனால் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தா ரோஸ் வந்துட்டு கண்ணு முழிச்சிடுறான். கண்ணு முழிச்சதும் இவனை பக்கத்தில் பார்த்ததுமே இவர் எப்போ இங்கே வந்தாருன்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இவளுக்கு. ஆனாலும் எனக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, அப்போ தான் நீ தெரியாத்தனமாக தண்ணிக்குள்ளே விழுந்து கிடந்த,
ஏதோ நான் உன தேடிக்கிட்டு இந்த பக்கமாக வந்ததுனால நீ என் கண்ணில் மாட்டின, அதனால நான் தான் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ தான் இவள் பார்க்குற அவளுடைய ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. அதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னன்ற மாதிரி கேட்க, இல்லை என்னுடைய ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் தான் மாற்றி விட்டீங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி கான் சொல்கிறான். அது கேட்டதுமே இவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அப்படியே தள்ளி தள்ளி போக, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, பயமாக இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது பயமாக இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இதில் என்ன இருக்குது, நீ என்னுடைய தங்கச்சி தானே, அதுவும் இல்லாமல் நீ உடம்பு சரியில்லாமல் வேறு இருக்க, அப்போ நான் தானே ஒரு அண்ணனாக உன கூட இருந்து பார்த்துக்கணும், இதே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா நீ என்னை பார்த்துக்க மாட்டியான்ற மாதிரி கேட்க, இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கா, லைட்டாக கொஞ்சம் பயமாக வேறு இருக்குமோ, என்னம்மா பயமான்ற மாதிரி இவன் மறுபடியும் கேட்குறான். இல்லையே பயம்லாம் எனக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, இல்லையே நீ பயத்தில் தான் இருக்க, அது உன் கண்ணை பார்க்கும்போதே நல்லா தெரியுதுன்ற மாதிரி சொல்கிறான். நான் தான் சொல்கிறேனே எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் அவங்கள பார்த்து பயப்படணுன்ற மாதிரி கேட்க, ஏன்னா நீ தான் என்னோடய உண்மையான தங்கச்சி மான் கிடையாது, அப்போ உனக்கு இந்த இடத்துல பயம் வந்திருக்கணுமே என்ற மாதிரி சொல்லிட்டு கான் கேட்டுடுறான். கரெக்டாக இவளுக்கா ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, ரொம்ப நடிக்காதடி, நீ என் தங்கச்சி மான் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி அது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ சொல்லு உண்மையான என் தங்கச்சி மான் எங்கே, அவளை என்ன பண்ணீங்க, அவள் இப்போ எங்கே இருக்கா, இது எல்லாத்துக்கும் இப்போவே எனக்கு பதில் தெரிஞ்சாகணும், அப்படி இல்லைனா நான் தேவையில்லாமல் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைக்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டெரராக கோமா அவளை மிரட்டவே ஆரம்பிச்சிடுறான். இது வரைக்கும் கான் இப்படிலாம் இவகிட்ட பேசினதே கிடையாதுல, ஸோ இவளுக்கு உண்மையாகவே பார்த்தா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அமைதியாக பேசாமலே உட்காந்துட்டு இருக்கா. அதே நேரம் இப்போ இங்கே இந்த டென்ட்டில் பார்த்தா விண்ணுக்கும் வந்துட்டு ஒரு பக்கம் பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா இன்னும் கூட ரோஸ் வந்து சேரல, ஸோ அதுவும் இல்லாமல் அவள் வேற கான் கூட இருக்கா இல்லை, எங்கே எதுவும் உண்மையாகமே காதலில் உளறி கொட்டிட போகிறாளோன்னு சொல்லிட்டு இவனுக்கும் இப்போ இங்கே பயம் வர ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி கானுக்கு டென்ஷனாகி கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் கான் தான் சும்மாவே அவன் பண்ணும்போது காலை அட்டன் பண்ண மாட்டான். இப்போ வேறு இவங்க பண்ணியிருக்க ஃப்ராடுத்தனை எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போச்சா, ஸோ சுத்தமாக அட்டனே பண்ண மாட்டேங்கிறான், வேணே கட் பண்ணி விட்டுடுறான். இங்கே விண்ணுக்காக ஒரு மாதிரி பதட்டம் டென்ஷன் ஏறுது. மே பொண்ணு வந்து பார்த்துட்டு, என்னாச்சு ஏன் இப்போ நீங்கள் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை ரோஸ் வேறு இன்னும் இங்கே வரல, அவள் வேறு கண்டிப்பாக கான் கூட இருக்க தான் வாய்ப்பு இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறது வேறு எனக்கு எதுவும் சரின்னு தோணலை, கான் கொஞ்சம் ஏதாச்சும் லைட்டாக மிரட்டி கேட்டால் கூட ரோஸ் உண்மையை சொல்ல நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை அப்படி அவள் எதுவும் சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்க, இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் தானே எனக்கு சமாதானம் சொன்னீங்க, இப்போ ஏன் நீங்களே பயப்படுறீங்கன்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா, ஏன்னா எனக்கு இப்போ தான் சீரியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவள் மட்டும் உண்மையை சொல்லிட்டானா முதல் நாளாக கான் என்ன தான் போலீஸில் பிடிச்சி கொடுப்பான், அப்போ நான் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக ரோஸ் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாள், ஏன்னா என்ன தான் அவங்க விட்ட கோவமாலாம் பேசியிருந்தாலும் அவளுக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி இவ தான் பார்த்தா அப்படின்னு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனால் அதே நேரம் இங்கே கான் வந்துட்டு இவளை விடாமல் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாலும் அதுவும் மிரட்டுற மாதிரி வேற கேட்குறானா, ஆனால் அப்பவும் பார்த்தா இவளால் பதில் சொல்ல முடியல, ஸோ அதனால் அமைதியாகவே இருக்கா. கானுக்கு அது இன்னும் வெறியாகுது, இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லையா, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன், அவளை தான் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவோம், பட் நீ உண்மையை சொல்லிடுறா, இல்லை ஆமாம் நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டு தான், நான் உங்களுடைய உண்மையான தங்கச்சி மான் கிடையாது, என் பேர் ரோஸ், நான் உங்கள் தங்கச்சி மாதிரி நடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு அவ்வளோ தான் சமவெறியாகுது, எதுக்கு இந்த திருட்டுத்தனம், இது எல்லாத்துக்கும் காரணம் வின் தானே, அவன் தானே உன் இதெல்லாம் பண்ண சொன்னான், ஏன் அவனுக்கும் உனக்கும் ஏதாச்சும் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வினோட கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதனால் அவர் என் கிட்டே இந்த மாதிரி அவருடைய ஒய்ஃபாக நடிக்க சொல்லி சொன்னார், அதனால தான் நான் இதை பண்ணேன்ற மாதிரி சொல்லும்போது, ஓ எதுக்காக அவன் தேவையில்லாமல் உன்னை போய் அவனுடைய ஒய்ஃபாக நடிக்க சொன்னான்ற மாதிரி கேட்க, ஏன்னா அவரோட உண்மையான ஒய்ஃபான மான் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுமோ, அதை கேட்டதும் கானுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது, ஏன்னா இவன் மான் இல்லைன்னு சொல்லி தான் அவனுக்கு தெரிஞ்சதே தவிர உண்மையான மான் இறந்து போயிட்டான்றது இவனுக்கு தெரியாது, ஸோ கேட்டதுமே இவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். என்ன சொல்கிற, மான் இறந்துட்டாளா, அது எப்படி, மானோட அம்மா இறந்ததா மட்டும்தானே சொன்னாங்க, மான் இறந்ததா சொல்லவே இல்லையே, அது எப்படி தெரியாமல் போச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, மானோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த கார் இடிக்கும் வந்தது முதல்ல மானை தான், அதுலேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் தெரியாதனமாக அவங்க அம்மா போய் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அங்கே நடந்த ஆக்சிடெண்ட்டில் மானோட தலையில் தெரியாமல் அடிபட்டிருந்ததுனால அதை அவங்க கவனிக்காமல் விட்டுருக்காங்க, ஸோ அதனாலேயே பிரெயினில் வந்துட்டு பிளட் கிளாட் ஆகி அன்னைக்கு நைட்டே அவங்களும் இறந்துட்டாங்கன்ற மாதிரி உண்மையெல்லாம் சொல்ல, இவனுக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுது, அப்போது இந்த உண்மை எல்லாத்தையுமே அந்த வின் மறைச்சிருக்கானா, அதுக்கு காரணம் என்ன, தேவையில்லாமல் எதுக்காம உன்னை போய் நடிக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்தான்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா மான் மாதிரி நான் தான் ஓரளவுக்கு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் மானோட பிளட் குரூப்போ என்னோடய பிளட் குரூப்போ ஒன்று தான், அதோட அவருடைய கம்பெனியை காப்பாற்ற மானோட சொத்து தேவைப்பட்டதுனால தான்
அவர் என்ன நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாருன்ற மாதிரி அவ்வளோதான் மொத்த உண்மையும் மேடம் இங்கே கக்கிட்டாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் காணால தாங்கிக்கவே முடியல, என் தங்கச்சி இறந்திருக்கா, அதை என்கிட்ட இருந்து மறைச்சு இப்படி ஒரு நாடகத்தை ரெண்டு பேரும் நடத்திருக்கீங்கல்ல, இதுக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்டு மிரட்ட, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் தண்டனை அனுபவிக்க மாட்டேன்லாம் சொல்லலை, ஆனால் ஏன் பக்கம் இருக்க நியாயத்தையும் நீங்கள் கேளுங்கன்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லி தொலைன்ற மாதிரி கேட்க, அது வேற ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் நடந்துச்சு, அந்த ஆப்ரேஷனுக்காக நான் வீண்கிட்ட தான் கடன் வாங்கியிருந்தேன், அந்த டைமில் தான் இந்த மாதிரி மான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்ததுக்கப்புறமா இப்படி வந்து மானாக நடிக்க சொல்லி வின் என்கிட்ட கேட்டார், நான் முதல்ல நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் அவர் உடனே பணத்தை கொடுக்க சொல்லி கேட்டு மிரண்டதுனால தான் அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைன்றதுனால வர வழி தெரியாமல் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கான். காணிக்கு இதை கேட்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது, பட் என்ன இருந்தாலும் இவன் பண்ணது தப்பு தானே, அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஸோ அதனால் நீ என்ன தான் உன் பக்கம் இருக்க நியாயத்தை எப்படி அழுது புலம்பி சொன்னாலும் நீ பண்ணது பெரிய தப்பு தான், இதை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன்ற மாதிரி ரொம்ப கோவமாக தான் இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்கான். ரோஸ்க்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா கான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நான் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக போலீஸ்கிட்டயே சொல்லிக்கிறேன், நீ அங்கே எல்லாம் உண்மையும் சொல்லுவல்ல அப்போ பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கா, அவளால் பேசவே முடியல. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே இந்த ரோட்டில் வந்துட்டு கானோட அப்பா பிரச்சனை பண்ணிட்டே இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு இன்னும் என் பசங்க வரல, நீங்கள் எப்போ தான் ரோடை சரி பண்ணுவீங்கன்ற மாதிரி பயங்கரமாக அங்கே இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி கத்தி விட, ஒரு கடத்துக்கு மேலே பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வாங்கி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக, அந்த டைம் தான் பார்த்தா கான் வந்துட்டு அந்த லாயருக்கு கால் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி கால் பண்ணி நம்ம நினச்சது கரெக்டு தான், இங்கே வந்திருக்கவ உண்மையான மானே கிடையாது, அவள் வேறு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே சொல்லிடுற, அதை கேட்டதுமே லாயருக்கு பார்த்தா அவர் பக்கம் தூக்கி வாரி போடுது. அப்போ அவள் உண்மையான மான் கிடையாதான்ற மாதிரி அவர் ஷாக்காக, அந்த ஷாக்கெல்லாம் நீ அப்புறமா வச்சுக்கலாம், இப்போதைக்கு முதல்ல கிளம்பி நான் இருக்க இடத்துக்குவா, நான் உனக்கு லொக்கேஷனை சென்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ அங்கேயிரு, இங்கே வேறு உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் இங்கே உடனே வந்துடுறேன்ற மாதிரி சொல்லுவோம், ஏதோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவருக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கான் கேட்டுட்ருக்கான். ஒன்றும் இல்லை, மைல்டாக ஒரு அட்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அவரை இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, நான் அங்கே வரேன், எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிடுறேன், சரி ஓகே அப்படின்னா நீ சீக்கிரமாக வான்ற மாதிரி இங்கே கானும் என் லாயரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தா ரோஸோட தம்பிக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பான் இல்லையா, மயக்கம் போட்டு விழுந்ததுனால அவன் இப்போ தான் கண்ணு முழிக்கிறான், கண்ணு முழிச்சு பார்க்கும்போது யார் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தான்றதே அவனுக்கு தெரியல, பக்கத்தில் இருக்க நர்ஸ் கிட்டே தான் கேட்குறான், என்னை கொண்டு வந்து சேர்த்தது யார், என் கூட யார் இருந்தான்ற மாதிரி கேட்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்டு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய அம்மாவும் வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும், அப்போ ஒருவேளை அந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாலும்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வருது யாங் மேலே தான். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா கூட எப்பயுமே ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஃப்ரெண்டு மாதிரி, அவங்களுக்கு தான் கால் பண்ணுறான், கால் பண்ணி என்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான்ற மாதிரி கேட்கவும், அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு யாங் இருக்காளையா அன்றைக்கி கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலே அவள் தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தான்ற மாதிரி சொல்லிடுவோம், இவன் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு டவுட்டே கிடையாது, அவள் தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டான். அவ அம்மா கிட்ட வேற எதுவும் பேசினாலா, அம்மா எதுவும் அவகிட்ட பேசினாங்களான்ற மாதிரி கேட்கும்போது, அப்படியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி அவள் தான் ஃபோன் பண்ணா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவள் கிளம்பி போயிட்டான்ற மாதிரி சொன்னவங்க, அப்புறமா தான் அவங்களுக்கு ஞாபகமே வருது, டேடே ஒரு நிமிஷம்டா அன்னைக்கு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மாவோட நம்பர் கேட்டால் நானும் உடனே வந்துட்டு உங்கள் அம்மாவோட ஃபோன் எடுத்து கொடுத்தேன்னா, அதில் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வால்பேப்பராக வச்சுருப்பீங்கல்ல, அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரியல அவள் பயங்கரமாக ஷாக்கானா, அதுவும் அதில் ரோஸோட பிக்சரை பார்த்துட்டு இது யார் அவளுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்ருந்தா, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, நாங்களும் ஆனால் பதில் சொல்லிட்டு இருந்தோன்ற மாதிரி சொல்லவும், அவ்வளோதான் இவனுக்கு அதை கேட்டதுமே தூக்கி வாரி போடுது, அப்படின்னா அவள் ரோஸை பற்றி கண்டுபிடிச்சிட்டாளான்ற மாதிரி சொன்னதுமே அவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு நேராக அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக வேக வேகமாக கிளம்பி வந்துடுறான். ஒரு வழியாக அந்த பொண்ணையும் பார்த்துட்டான், பார்த்ததுமே இவன் பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்கல, நேராக அவள் காலையே விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்றான். அந்த பொண்ணுக்கே பார்த்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, முதல்ல எழுந்துருங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்நேரத்துக்கு உனக்கு எல்லாம் உண்மையாக தெரிஞ்சிட்ருக்கோம், உங்கள் வீட்டில் இருக்கிறது உண்மையான மான் கிடையாது, அவள் என்னுடைய அக்கா ரோஸ் தான்றத நீ கண்டுபிடிச்சிருப்ப, ஆனால் ப்ளீஸ் நான் கெஞ்சு கேட்குறேன், தயவு செஞ்சாத உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாத, உங்கள் அண்ணா கான்கிட்ட கூட சொல்லாத, எங்கள் அக்காவோட லைஃப் மேட்டர், அவள் வேணுனே ஒன்றும் இதை பண்ணலை, எங்களுடைய குடும்ப சூழ்நிலையால் தான் இதை பண்ணிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல, இந்த பொண்ணு தான் ஆல்ரெடி கான்கிட்ட சொல்லிட்டால, ஸோ என்ன பண்ண முடியும், நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்து சொல்கிறீங்க, ஆல்ரெடி நான் இந்த விஷயத்தை எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிடுவோம், அவனுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல, அட்லீஸ்ட் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி எங்கள் அக்கா அப்பா போலீஸ்கிட்டலாம் சொல்ல வேணாம்னு சொல்லு, அவள் இதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ண மாட்டாள், உண்மையாகவே அவள் தெரிஞ்சு தப்பு பண்ணுற பொண்ணு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு இங்கே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்கே அப்படியே வந்துட்டு ரோஸியும் கானியும் தான் காமிக்கிறாங்க, ரோஸ் இன்னும் கூட அழுகிய நிறுத்தலை, ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருக்கா, ஏன்னா கான் வந்துட்டு என்ன நினைக்கிறான்னா, எங்கே இவ தான் வந்துட்டு வேணுனே வந்து வின் கூட சேர்ந்து மானை கொண்டுட்டு இந்த சொத்துக்காக இவ இப்படி வந்து இங்கே நடிச்சிட்டு இருக்கா போலன்னு சொல்லி இவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் போல, அதனால தான் இவனுக்கு அவன் மேலே பயங்கரமாக கோவம் வந்துட்டு இருக்கு, பட் இருந்தாலும் அதை வந்து அவகிட்ட காட்ட மாட்டேங்கிறான்.
ஏதோ ஒரு வகையில் அவளை வந்துட்டு இவனுக்கு பிடிக்கும்ல, தங்கச்சி நினச்சி இத்தனால் பாசம் வச்சுட்டான்ல, ஸோ அதனாலேயே வந்துட்டு இவனால் அவன் மேலே எந்த கோபத்தையும் பெருசாக காட்டவும் முடியல. ஆனால் உள்ளுக்குள்ள கான் இருக்குது, ஸோ அதனால தான் அடிக்கடி அவகிட்ட இந்த மாதிரி டென்ஷனாக திட்டுறதுலாம் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது, பார்த்தா அந்த லாயர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இவங்க இருக்க இடத்துக்கே வந்துட்டார். வந்ததுமே கான் வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றி தான் விசாரிக்கிறாங்க, அப்பாக்கு இப்போ ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தானே இருக்காருன்ற மாதிரி கேட்கும்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு, பெருசாக இன்னும் எதுவும் தெரியல, மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனைலாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி போனால் கூட இவளை பற்றின எந்த விஷயத்தையும் வந்து நம்ம அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம், அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும், ஏன்னா இப்போ அவர் இருக்க நிலைமையில் இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரால் அதை தாங்கிக்க முடியாது, ஸோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி ரோஸை தான் முறைச்சி பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அந்த டைம்னு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இந்த வின்னும் மே பொண்ணு ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. இந்த லாயரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா என்னன்றதுலாம் தெரியல, அதுலேயும் வின் வந்துட்டு ஆல்ரெடி இவன் போட்டு வச்சிருந்த ரீலெல்லாம் இங்கே அறந்து போச்சுன்றது கூட தெரியாமல் நேராக வந்தமா அப்படியே ரோஸை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு, மா உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு நினச்சி இவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, தலையில் வேறு அடிபட்டுருக்கு, வா வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம், இது வந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு அப்படி தான் ரொம்ப ஒய்ஃப் கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். கான் பார்த்துட்டே நிற்கிறான், நடிடா நடி நீ இவ்வளோ தூரம் நடிக்கிறியோ நடின்ற மாதிரி சொல்லிட்டு நினைவான். இப்போ நேராக அப்படியே வின்கிட்டே வந்து பேசி முடிச்சாச்சான்ற மாதிரி கேட்குறான். இங்கே பாரு அவன் என் ஒய்ஃபு, நான் அவகிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கும், அதெல்லாம் ஏன்னா உங்ககிட்ட சொல்லணுன்ற மாதிரி கேட்கும்போது, ஓஹோ அப்படியா, நீ உன் ஒய்ஃப் கிட்ட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், அதை நான் கேட்க மாட்டேன், ஆனால் நான் கொஞ்சம் என் தங்கச்சிக்கிட்ட தனியாக பேச வேண்டியது இருக்குது, அவளை கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வரேன்ற மாதிரி சொன்னவான். தனியாக இப்போ ரோஸை கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாரு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்ற விஷயம் வின்னுக்கு தெரியவே கூடாது, நீ அதை அவன்கிட்ட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே கூடாது, தப்பி தவறி அவனை காப்பாற்றணுன்றதுக்காக எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் ஒன்றை நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவன்கிட்ட நீ இதை பற்றி எந்த விஷயத்தையும் சொல்லாத, அதுதான் உனக்கு நல்லது, அவன் எந்த அளவுக்கு நடிக்கிறான்றத நானும் பார்க்கணும்ல, ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும், அதனால நீ என்றைக்குமே அதை அவன்கிட்ட சொல்லவே கூடாது, நானாக எனக்கு சொல்கிறனோ அப்போ தான் அவனுக்கும் தெரிய வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ரோஸ்மே வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆனால் அதே சமயம் இங்கே வின்னும் மே பொண்ணும் இருக்காங்க இல்லையா, வின்னுக்கு வந்து ஆல்ரெடி டவுட் வந்துருச்சா என்னன்னு தெரியல, ஸோ ஒரு மாதிரி யோசனையில் தான் நின்றுட்டுருக்கான். மே பொண்ணும் கேட்குறா, இவங்க ரெண்டு பேரும் நைட்டு இங்கே தான் இருந்திருக்காங்க, ஒருவேளை ரோஸ் எதுவோ உளறி இருந்தா என்ன ஆகியிருக்கிறதுன்ற மாதிரி கேட்கும்போது, சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்காது, கண்டிப்பாக ரோஸ் அதெல்லாம் சொல்லிக்க மாட்டான்ற மாதிரி சொல்லும்போது, இந்த டைமில் வேற நான் போய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனே என்னதான் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த மே பொண்ணு புலம்பிட்டு இருக்கும்போது வின் பார்க்குறான். ஏ அமைதியாக இரு, இதெல்லாம் இங்கே வந்து சொல்லிட்டு இருப்பா, யார் கதையாச்சு விழுந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. கான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காண்டி தான் வரான். அவங்க அப்பா வந்து இவனை பார்த்ததுமே, உனக்கு ஒன்றும் இல்லைலடா, எங்கே உன் தங்கச்சி எங்கே மான் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அப்பா அவளுக்கு ஒன்றும் இல்லை, லைட்டாக அவளுக்கு தலையில் அடிபட்டுருக்கு, ஸோ அதனால் வந்துட்டு கட்டி கட்டுறதுக்காக நான் தான் டாக்டர் பார்க்க சொல்லி அவளை அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் நேரம் இருங்க அவள் வந்துருவான்ற மாதிரி சொல்ல, என்னடா தலையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், என்னாச்சு என் பொண்ணுக்கு அவளுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தானே இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இவர் மறுபடியும் பதற ஆரம்பிக்கிறாரு. கான் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவளுக்கு சின்ன காயம் தான், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ அவரை பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் வந்துட்டு ரோஸும் டாக்டர் பார்த்துட்டு வர வந்ததுமே கான் பார்த்தா அவளுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாரு அப்பாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, ஸோ இந்த மாதிரி நீ முகத்தை சுகமாக வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து எதையும் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாத, அவருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாது, நீ எப்பயும் போல அவருடைய பொண்ணா மான் மாதிரியே இங்கே நடி, நானாக எதுவும் சொல்கிற வரைக்கும் நீயே வாயை திறந்து யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா, அவருடைய பொண்ணு மாதிரி அவர் கூடவே இருந்து அவரை பத்திரமா பார்த்துக்கோ, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது உன் கையில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இவ்வளோ மிரட்டிட்டு தான் இருக்கான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவன் இப்படிலாம் பேசும்போது, ஏன்னா இத்தனை நாள் இங்கே வந்ததுல இருந்து அவன் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட இவன் தங்கச்சின்னு நினச்சி அவன் மேலே ரொம்ப பாசமாக தானே இருந்தான், இப்போ இவன் இப்படிலாம் நடந்துக்கும் போது இதில் எதுடா ரியலான காணுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டுருக்கா. இதில் கான் வர இன்னைக்கு நைட்டு நீ தான் வர முழுக்க முழுக்க கூட இருந்து பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறான். ஆல்ரெடி அவள் வர ரொம்ப டயர்டாக இருக்கா, அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை, ஆனாலும் இவள் நைட்டு கண்ணு முடிச்சு பார்த்துக்க சொல்லிட்டான்ல, ஸோ இவளால் முடியாதுன்னு சொல்லிட முடியாது, அதனால சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கினவ. அடுத்து பார்த்தா வீட்டுக்கு தான் கிளம்பி வரா, அங்கே வந்ததுமே இந்த வின் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான், நேற்று எதுவும் நீ கான் கிட்ட உளர்னியா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவனுடைய நடவடிக்கையும் சரியில்லை, நீயும் அங்கே இருந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஏதோ கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரியே தெரியுது, என்கிட்ட பேசுகிறதையும் அவாய்ட் பண்ணுறேன், என்னாச்சு இதுவும் என்கிட்ட இருந்து மறைக்கிறியான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் நான் ஒன்றும் மறைக்கலை, தயவு செஞ்சு நாளை விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்லேயே கத்திட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் வேறு எடுத்து வச்சுட்டு இருக்காளா, அதை பார்த்துட்டு வின் உடனே ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்க, இப்படி எங்கே போக போகிறேன்ற மாதிரி கேட்க, எங்கேயும் போல நைட்டு ஹாஸ்பிட்டலில் தங்கி அப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கான் சொல்லியிருக்கான், அதனால தான் நான் போகிறேன், போதுமான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்றா. அப்படியே அங்கே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா கான் வந்துட்டு லாயர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். லாயர் வந்துட்டு ரோஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டார் இல்லையா, இப்போ வந்துட்டு அவள் எதுக்காக வீனுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்றதையும் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு போல், அவள் சொன்னது உண்மைதான்,
உண்மையாவே அவங்க வந்துட்டு அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக இந்த வின் கிட்ட தான் வந்துட்டு 30 லட்சம் கிட்ட கடன் வாங்கியிருக்கா. அந்த பணத்தை அவ எப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்கான்ற ஃபுல் டீடைல்ஸும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கான் கிட்ட வந்து எவிடன்ஸோட காட்டிட்டு இருக்கா. கானுக்குமே வந்து இப்பதான் புரியுது, சரி ஓகே அப்பா அவ சொன்னது கொஞ்சம் உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு நம்புறான். பட் இருந்தாலும் வந்துட்டு அவ சொத்துக்காக தான் இங்க வந்திருக்காளோன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பதிய ஆரம்பிச்சிருச்சு போல. அதனால எனக்கெனவோ இதெல்லாம் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஒருவேளை அவள் உண்மையாகவே எங்களுடைய சொத்தெல்லாம் ஆட்டை போடுறதுக்காக வந்திருந்தா அப்போ என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்க அந்த லாயரே சொல்கிறாரு, சாச்சா எனக்கெனவோ ரோஸை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல, அவள் ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரியுறா. ஏன்னா உண்மையாகவே உங்களுடைய சொத்து தான் அவளுடைய நோக்கம்னா அவங்க அப்பா ஆரம்பத்துலேருந்தே அவள் பேரில் சொத்து எழுதி வைக்கிறேன்னு தானே சொன்னார். அது எதையுமே அவள் வேணாம் தானே சொன்னான். அன்றைக்கி கூட உங்கள் அப்பா அவளுக்காக ஒரு நெக்லஸ் கொடுத்தாரு, அதையும் அவள் திருப்பி கொடுத்துட்டா. அவள் பேரில் ஒரு லேண்டையும் எழுதி வைக்கிறேன்னு சொன்னார், அதையும் வேணான்னு சொல்லிட்டா. ஒரு ஆஃபீஸையும் அவளை பார்த்துக்க சொல்லி இன்சார்ஜ் கொடுக்குறதா சொன்னார், அதையும் அவள் வேணாம் தானே சொன்னான். சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்த பொண்ணு எதுக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்ல போகிறா? ஸோ எனக்கு என்னவோ அவள் உண்மையாகவே அந்த அளவுக்கு கெட்ட பொண்ணாக இருப்பான்னு சொல்லி தோணலை. உண்மையாகவே அவள் நல்ல பொண்ணு உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைம்மா நீ நல்லா தானே இருக்க நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, உன்னை பார்க்காம அப்பாவால் இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவளை ஹாக் பண்ணி இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது பேசிகிட்டு இருக்காரு. இவளுக்கு வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உண்மையான அப்பா கூட இந்தளவுக்கு நம்ம மேலே பாச வைப்பாங்களான்னு சொல்லிட்டு இவளுக்கு தோண ஆரம்பிக்குது. இவங்களை போய் நம்ம ஏமாத்துறோமே, அப்போ இவருடைய கோவம்லாம் கரெக்டு தான் சொல்லிட்டு இவளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அவர்கிட்ட சொல்லவும் முடியல. ஸோ அதனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இவளுடைய கஷ்டத்தை இவளால் யார்கிட்டையுமே சொல்லவும் முடியல. இவளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணவ அன்றைக்கி நைட்டே பார்த்தா அவன் மட்டும்தான் பாவம் தனியாக கூட இருந்தே அவங்க அப்பாவை பார்த்துக்கிறா. இவ பாட்டுக்கு ஒரு ஓரமாக தனியாக தான் உட்காந்துட்டு இருந்திருப்பா. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு தூக்கத்துல ஏதோ அலறி அடிச்சுட்டு கத்தி கண்ண முடிச்சிடுறாரு. இவகிட்ட போய் பார்த்துட்டு என்ன பாச்சு, என்ன திடீர்னு இப்படி கத்துனீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, மான் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்ட மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, நான் பயந்தே போயிட்டேன்ற மாதிரி சொன்னவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இனி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேல்ல, எப்பயுமே என் கூட தானே இருப்பேன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா எங்கள் பாருங்கள், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி தானே நான் இருக்கேன், நான் எப்பயுமே உங்கள் கூட தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனாலும் அவர் வந்துட்டு அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, ஆல்ரெடி நான் சின்ன வயசுலேருந்து உன்னை பிரிஞ்சே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதனால இதுக்கப்புறமும் உன்னை பிரிஞ்செலாம் இருக்க முடியாது, நீ எப்பயுமே அப்பா கூடவே தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசவும், சரிப்பா நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூடவே தான் இருப்பேன் என்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்தா எப்படியோ ஒரு வேலையை அவளை பேசி சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடுறா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வெளியே வந்துட்டு அவளுடைய தம்பிக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. தம்பி கால் அட்டன் பண்ணதுமே உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை, ஆல்ரெடி கானுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சாமே, அவங்க உன்னை ஏதாச்சும் பண்ணாங்களா மிரட்டினாங்களான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் கானோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்க இப்போதைக்கு பெருசாக எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. பட் அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதுலாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்ல, அக்கா இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், நமக்கு இதெல்லாம் தேவையா, தயவு செஞ்சு நீ அங்கேருந்து கிளம்பி வந்துரு, நம்ம எங்கேயாச்சும் போயிடலான்ற மாதிரி சொல்ல, நானும் உங்ககிட்ட அது விஷயமா தான் பேசணும்னு சொல்லி கால் பண்ணேன், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்னது அதுன்ற மாதிரி கேட்கும்போது இவ ஏதோ சொல்கிறா, என்ன சொன்னால் ஏதுன்றதுலாம் தெரியல. இப்போ கட் பண்ணி அடுத்ததே தம்பி பார்த்தா அவங்க வீட்டில் வின் கொடுத்த வீட்டில் தானே அவங்க இருக்காங்க, ஸோ அந்த வீட்டிலேருந்து பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வீடியே காலி பண்ணிட்டு இருக்கான். இதை தான் ரோஸ் சொல்லியிருப்பா போல. ஸோ அதனால இவ எல்லாம் பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா இதெல்லாம் எடுக்கிறேன்ற மாதிரி கேட்க, நம்ம உடனே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போக போகிறோம், அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், நீங்களும் போங்க உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து வைங்கன்ற மாதிரி சொல்ல, எதுக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா அக்கா தான்மா சொன்னா அவன் நம்ம கூட வந்துடுறாளாம், ஸோ நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம், போங்க பட்டுன்னு போய் பொருள்லாம் எடுத்து வைங்கன்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும், ஆளாளுக்கு எதேதோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க, நீ முதல்ல அவளுக்கு ஃபோனை போடு, அவகிட்ட நான் பேசணுன்ற மாதிரி சொல்ல, அவன் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கான், ஃபோனே போட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், இப்போ என்ன நீ போட மாட்டல, நானே போட்டு பேசிக்கிறேன்ற மாதிரி சொன்னவங்க அவளுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவள் தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காள், ஸோ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. இங்கே உங்கள் அம்மாவுக்கு டென்ஷன் ஆகுது, நான் கால் பண்ணால் கூட அவள் எடுக்க மாட்டேங்கிறா, அவள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கானே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆக, தம்பி தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஆனால் இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதான், நீ போயிட்டு பொருளெல்லாம் எடுத்து வைன்ற மாதிரி சொல்லவும் என்னமோ பண்ணி தொலைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கமாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ரோஸ் வந்துட்டு கானோட அப்பாவை தான் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கா. அவர்கிட்ட பேசிக்கிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது தான் கானோட அப்பாவும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்துட்டு உன்னுடைய அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவளுக்கு இந்த முல்லைப்பூனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் டேபிள் மேலே ஒரு முல்லைப்பூ இருக்கு போல், ஸோ அதை பார்த்துட்டு அவர் சொல்லவும், இவளுக்கு தானே தெரியுமா என்ன அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது
பார்த்துடலாம், சரி இருந்தாலும் இவர் சொல்கிறாரு அப்போ கரெக்டாக தான் இருக்கும் போல சொல்லி நினச்சிக்கிட்டு, ஆமாப்பா அம்மாக்கு இந்த பூனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது நல்லா தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ தான் காண்மையாக வரான். வந்தவன் அவங்க அப்பாவை பார்த்துட்டு, என்னப்பா இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்ல சாப்பிட்டீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு சும்மா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்கவோ, என்னாச்சு உங்கள் முகம் எப்படி சோகமாக இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சும்மா தான், வேற ஒன்றும் கிடையாது நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லவும் உமான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் வெளியே வந்ததுமே கான் வந்துட்டு பின்னாடியே வரான். வந்தவன், ஏ இரு நான் வரும்போது என் அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாரு, அது என்னது என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்குறான். அது ஒன்றும் இல்லையே, அவர் சும்மா தான் எப்பயும் போல் பேசிகிட்டு இருந்தாரு, மற்றபடி வேறு எதுவும் நாங்கள் பெருசாலாம் எதுவும் பர்சனலாக பேசிக்கலான்ற மாதிரி சொல்லும்போது, உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை போய் சொல்கிறியா, நீங்கள் வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்ததாக தான் எனக்கு தோணுது, எனக்கு அதுன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். நாங்கள் தான் எதுவுமே பேசலல்ல, அவர் எதுவுமே சொல்லலை, மானோட அம்மாக்கு முல்லை பூனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு, போதுமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கும் சரி ஓகே அவ்வளோதானே, வா என் கூட கிளம்பிவான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ எங்கே கூப்பிடுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, எங்கன்னா ஆஃபீஸ்க்கு தான், ஆஃபீஸ்க்கு போக வேணாமான்ற மாதிரி கேட்கும்போது, நைட்டெல்லாம் நான் இங்கே இருந்திருக்கேன் இப்போ ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியல நீ வரணும் அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த அவளை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். இவளுக்கு இப்போ உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்க்குறது கூட ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, அப்படியே போய் சேரில் உட்காராமல் சுற்றி சுற்றி பார்த்துட்டே நிற்க என்ன அப்படியே நின்றுட்டே இருக்கேன், போ வேலையை பாருன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு வந்து உட்காந்தவா. அப்போ தான் கரெக்டாக ஃபோனை எடுத்து பார்க்குறா, அவங்க அம்மா வேறு கால் பண்ணியிருந்தாங்கள ஸோ அதை பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் வேறு வந்திருக்கும் போல், என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ளேயுமே கரெக்டாக கான் பார்த்தா அவளுடைய மொபைலை புடுங்கிட்டு, என்னது இது நிறைய கால்லாம் வந்திருக்கு மெசேஜ்லாம் வேறு வந்திருக்கே யார் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு இவனை எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா வந்துட்டு இந்த வீண் இருக்கான்ல அவன் தான் அனுப்பியிருக்கான் போல. அதுவும் என்ன அனுப்பியிருக்கானா, மான் இப்போ உனக்கு ஓகேவா தலைலாம் அதுவும் ரொம்ப வலிக்குதா வலிச்சா சொல்லு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம், அப்படி இல்லைனா நீ உனக்கு பசிக்குது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னா சொல்லு நான் உனக்காக வாங்கிட்டு வரேன் மான்ன்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ கூட இந்த மெசேஜ் வச்சு கூட யாரும் எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உஷாரா மான் என்ற பேரில் தான் அனுப்பியிருக்கான், அவளுடைய உண்மையான பேரை யூஸ் பண்ணாமல். இதெல்லாம் வந்துட்டு இப்போ கான் படிச்சுட்டு, பரவாயில்லையே நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்காக பண்ணணுன்ற மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்காவாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க போலேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப கடுப்பாகுது, அது என்னுடைய ஃபோன் தானே கொடுங்கன்ற மாதிரி கேட்கவும், இரு இரு இப்போ தானே நீங்கள் பண்ணுற ஃப்ராட் தானெல்லாம் என்னன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்ப்போம், இப்போ நீ இதுக்கு என்ன ரிப்ளை பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்க, நான் ரிப்ளையே பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு என் ஃபோனை கொடுங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை இப்போ நீ இதுக்கு ரிப்ளை பண்ணணும் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே என்ன ரிப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவள் அதெல்லாம் கேட்டுட்டு டைப் பண்ணாமல் அப்படியே அமைதியாகவே நின்றுட்டுருக்கா. என்ன டைப் பண்ணாமல் நிற்கிற பண்ணி எதையாச்சுன்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் போங்க நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எதையோ டைப் பண்ணுறா. என்ன பண்ணான்றது தெரியல, ஆனால் இங்கே பார்த்தா வீனோட ஃபோனை வந்துட்டு மே தான் வச்சுட்டு இருந்திருப்பா போல். ஸோ அதனால் மெசேஜ் வருது, என்ன அனுப்பியிருக்கானா அவள் வந்துட்டு இவங்க அனுப்பின மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே ரிப்ளை பண்ணாமல், எதுவாக இருந்தாலும் நம்ம பேங்காக் போனதுக்கப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அனுப்பியிருக்கா. இதை மே படிச்சுட்டு வின்கிட்ட சொல்லவும் அவனுக்கும் புரியல, எது பேங்காக் போனதுக்கப்புறம் பேசிக்கலாமா ஏன்னா இவ சம்மந்தமே இல்லாமல் அனுப்பியிருக்கா, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது, ஒரு வேளை ரோஸ் பக்கத்தில் கான் இருக்கானோ, கான் அவளை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவள் அதை அனுப்பியிருக்காளோ, நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல வராளோன்ற மாதிரி சொல்லிட்டு மே பொண்ணு சொல்லும்போது, வாய்ப்பு இருக்குது எனக்கும் அந்த டவுட் இருந்துட்டு தான் இருக்குது, இப்போல்லாம் கான் பண்ணுற எதுவுமே சரியில்லை, ரோஸும் வந்துட்டு பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா, இவள் எதுவும் உண்மைக்குமே உளரப்பாளன்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, சாச்சா ரோஸ் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாள், ஏன்னா நீங்கள் அவளை அவங்க அம்மாவை வச்செல்லாம் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு வேறு அவங்க அம்மா நான் பாவம் ரொம்ப பிடிக்கும், ஸோ அவள் அவங்க அம்மா உயிர் கூடலாம் விளையாடுற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாளா, வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி மே சொல்ல. இதை கேட்டதுமே வின் வந்துட்டு, ஆமாம் இல்லை அவளுக்கு தான் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்குமே, இது ஒன்றே போதுமேன்ற மாதிரி சொல்லிட்டு வேறு யாருக்கோ கால் பண்ணுறான். யாருக்கு பண்ணால் என்னன்றது தெரியல, கால் பண்ணவன் இந்த மாதிரி உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை நீ பண்ணணுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான், ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கான் போல், மறுபடியும் என்னத்தை பண்ண போகிறான்றது தெரியல, இப்போ மறுபடியும் இந்த பக்கம் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ரோஸ் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப குளிருது, ஏன்னா அங்கே ஏசி வந்துட்டு ரொம்ப கூலிங்கில் இருக்கு போல், ஸோ அவளுக்கு ரொம்ப குளிரவும் இதை வந்துட்டு கான் நோட் பண்ணுறான். என்னதான் அவன் மேலே கோவலாக இருந்தாலும் கொஞ்சம் அக்கறையும் இருக்கு போல், ஸோ அதனால் அவனுடைய கோட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்தா இதை போட்டுக்கோ, அதான் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு வந்தால் கோல்டாக இருக்கும் இங்கே ஏசி இருக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் நீ உன்னுடைய கோட்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டியா வேணுனே பண்ணுறியான்ற மாதிரி அவளை திட்டமும். இவளுக்கு வந்துட்டு அது கடுப்பாகுது, ஸோ திரும்ப எடுத்துகிட்டு வந்து அந்த கோட்டை அவங்ககிட்டயே கொடுத்துட்டு, தேவையில்லை எனக்கு உங்களுடைய கோட்லாம் வேணாம் நானே என்னைய பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை சொல்லவும் இவனுக்கு அது மறுபடியும் கடுப்பாகவும் அவனே அதை மாட்டி விட்டுட்டு, நீங்கள் பாரு நான் அவனும் இதை உன் மேலே இருக்க அக்கறையிலலாம் கொடுக்கல, என்ன பண்ணுறது எங்கள் அப்பா தான் உன் அவருடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்புறாரு, அவர் வேறு உன் மேலே உயிரியாக வச்சிருக்காரு, ஸோ உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவரே ரொம்ப கஷ்டப்படுவார்ல, அதனால தான் அவருக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்ல, இவளால் அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல அமைதியாக வந்து உட்காந்துடுறா. ஆனால் அப்பவும் கான் என்ன பண்ணுறான், சும்மா இல்லாமல் அவ கிட்ட வந்துட்டு,
இந்நேரத்துக்கு நீ மட்டும் வின்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவனுடைய ஒய்ஃபாக வீட்டுக்குள்ளே வராமல் ஒரு நார்மலான பொண்ணாக வந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீ எங்கள் வீட்டோட மருமகளாக இருப்பதானே என்ற மாதிரி கேட்டால் அவ்வளோ வேணும்னே வெறுப்பேற்றவும் இவளுக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. போய் சொல்லாத, எனக்கு தான் நல்லாவே தெரியுமே. உனக்கு என்ன பிடிக்கும் தானேன்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அமைதியாகவே இருக்கா. என்ன அமைதியாகவே இருக்கா? உண்மையை வாய திறந்து சொல்லேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு உங்களை பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அன்னைக்கு முதல் முதல்ல நீங்கள் பேங்காக்ல என்னோடய உயிரை காப்பாற்றும் போதே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இங்கே வந்து உங்களை மீட் பண்ணதுக்கப்புறமா நான் தான் உங்களுடைய தங்கச்சின்னு நினச்சி நீங்கள் மேலே காட்டின அக்கறெல்லாம் எனக்கு இப்போவும் பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உங்களுடைய அப்பா அம்மா உங்கள் தங்கச்சியிலேருந்து எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதெல்லாமே வந்துட்டு நான் உங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்லி எனக்கு கிடைக்கிறதா இருந்ததுனால நான் அதெல்லாம் நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். இப்படிப்பட்ட நாளில் உங்களை நான் ஏமாத்துறோமேன்னு சொல்லி நிறைய நாள் நான் தூங்காமல் கூட அழுதுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லவும் இவன் பார்க்குறான், நடிக்காத. அப்படிப்பட்ட ஃபீலிங்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் எங்கள் குடும்பத்தையே ஏமாத்துறதுக்காக இப்படி வந்து நீ நடிச்சிட்டு இருக்க? உண்மை என்னன்றத சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் இந்த நாடகம்லாம் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை திட்டிகிட்டே இருக்கான். இப்படி நீ தான் உண்மையான மானுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு என் அப்பா அம்மா எல்லாரையுமே முட்டாளுன்னு நினச்சி நீ இத்தனை நாளாக ஏமாத்திருக்க. நானும் இத்தனை நாள் அது எல்லாத்தையுமே நம்பி முட்டாளாக தான் இருந்திருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டே இருந்தவன் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல அப்படி அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவ டென்ஷன் ஆகி பலார்னு கணத்துலேயே ஒன்று அரைஞ்சிட்டா. ஆனாலும் இவன் விடாமல் மறுபடியும் அவளை கிஸ் பண்ண போக கரெக்டாக அந்த டைமுக்கு என்ன ஆகிருது, வாடி வந்துடுறா உள்ள. அவளும் வந்து இதை பார்த்துட்டாலா பார்த்தவா அவ ஒரு மாதிரி ஒரு பக்கம் காண்டாக ஆரம்பிச்சிடுறா. என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். காணப்பதான் வந்ததையே பார்க்குறான். வாடி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, இரு நான் உனக்கு புரிய வைக்கிறேன்ற மாதிரி சொல்ல. என்ன புரிய வைக்க போறீங்க, நீங்கள் உண்மையாகவே அண்ணன் தங்கச்சி தானா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி சொல்லிட்டு அவள் கண்ணாப்பினா திட்ட ஆரம்பிச்சிட்றா. அவளுக்கு தான் ஆல்ரெடி ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குல்ல இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அவள் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஏறி அடிக்கவும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கான் வந்துட்டு எவ்வளவோ சொல்கிறான், வாதி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நீவா எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியே போய் பேசிக்கலான்ற மாதிரி கூப்பிட்டா. அவள் எதுவுமே கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை, ஏன்னா என்ன நடந்ததுன்றத அவன் தான் கண் முன்னாடியே பார்த்துட்டாள். ஸோ ரொம்ப டென்ஷனானவ கான் கிட்ட எதுவுமே பேசாமல் அவள் பாட்டுக்கு திரும்பி ரோசை தான் திட்டிகிட்டு இருக்கா. நீ இவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணாக இருப்பேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலான்ற மாதிரி இவள் பாட்டுக்கு அவளை கண்ணாப்பினான் திட்டிட்டு வெளியே கிளம்பி போயிடும். கான் பார்த்தா அவள் பின்னாடியே வந்து எவ்வளவோ அவளுக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறான். என்ன சொன்னாலும் இவ புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. ஒரு கட்ட வரைக்கும் பொறுமையா பேசி பேசி பார்த்தவன் அவ அப்பவும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறமும் உன்கிட்ட பேசி என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நீ என்னத்தையும் நினைச்சிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடா. இவளுக்கு அதுவும் டென்ஷன் ஆகுது. அட பாவீங்களா, நீங்களா என்ன இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொலவெறியில நின்றுட்டு இருக்க கானும் உள்ளே வந்துட்டு ரோஸ் அங்கே உட்காந்துட்டு இருந்தாலா தனியாக அழுதுட்டு, நான் மீட்டிங் இருக்குது நான் அதை அட்டன் பண்ணிட்டு வர வரைக்கும் எங்கேயும் போகவே கூடாது, ஆஃபீஸ்க்குள்ளே இங்கேயே தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் கான் போனதுமே ரோஸ் வந்துட்டு ஏதோ பிளான் வச்சுருந்துருவா போல. நல்ல உடனே அவளுடைய தம்பிக்கு தான் கால் பண்ணுறான். என்ன நான் சொன்னேன் எல்லாத்தையுமே பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது, பண்ணிகிட்டே இருக்கேங்க்கா, ஆல்ரெடி பாதி வீடு காலி பண்ணியாச்சு, வண்டி மட்டும் வந்துருச்சுன்னா அதில் எல்லா பொருளையும் ஏற்றிட்டு நான் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே சீக்கிரமாக அது எல்லாத்தையும் பண்ணு, நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன், என்னால் இதே நம்பரில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியுமான்னு தெரியல, நான் அப்பப்போ வேறு வேறு நம்பர்லேருந்து உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் அது வரைக்கும் நீ எனக்கு அவசரப்பட்டு கால் எதுவும் பண்ணிடாதேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கே பேசிகிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் கவனோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் ஒரு மாதிரி சாப்பிடாம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டுருக்காரு. பக்கத்தில் அவங்களுடைய ஒய்ஃப் உட்காந்துக்கிட்டு, என்னாச்சு எங்கள் சாப்பிட்லையா, இந்தாங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்க. அப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் நீ மானை பற்றி என்ன நினைக்கிறன்ற மாதிரி கேட்குறாரு. இவங்களுக்கு எதுவுமே புரியல, இப்போ எதுக்கு நீங்கள் அவளை பற்றி கேட்குறீங்க, என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, நீ சொல்லு உனக்கு அவளை பார்க்கும்போது என்ன தோணுது, நீ என்ன நினைக்கிறியோ அதை என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, அவளுக்கு என்ன அவள் ரொம்ப தங்கமான பொண்ணாக இருக்கா, நான் கூட முதல் வாட்டி மான் இந்த வீட்டுக்கு வரான்னு சொல்லி நினைக்கும் போது என் மேலே ரொம்ப கோபத்தில் வருவா, என்கிட்ட சண்டை போடுறதுக்காகவே வருவா, ஏன்னா அவங்க அம்மாவோட லைஃபாக இப்படி பண்ணதே நான் தான் சொல்லி என் மேலே ஒரு கோபத்தோடய தான் வந்துடுவான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அவள் வந்ததுக்கப்புறமா என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிறா, ரொம்ப கேரிங்காக இருக்கா, என் மேலேயும் அக்கறையாக காட்டுறா, அவங்க மேலேயும் அக்கறையாக காட்டுறா. ஸோ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க, அவள் தான் உண்மையான மானே கிடையாதுன்ற மாதிரி இவர் பட்டுன்னு போட்டு உண்மையை சொல்லிடுறாரு. இவங்களுக்கு கேட்டதுமே தூக்கி வாரி போடுது, என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை அவள் தான் நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணாக மாறிட்டால, ஸோ அதனால தான் அவதை தான் சொல்ல வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா பார்த்தா அவங்க கொஞ்சம் டென்ஷனாகவும் பேசி சமாளிச்சிடுறாரு. இவங்களுமே வந்துட்டு அவர் சொன்னதை பெருசாலாம் எடுத்துக்கல போல. அதனால ஆமாம் ஆமாம் எனக்கு வந்துட்டு மான் மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்க. இவரும் என்ன நினச்சாருன்னு தெரியல, நானும் வந்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கேன், அதை நான் இப்போ உடனே பண்ணி ஆகணுன்ற சூழ்நிலையில் இருக்கேன்ற மாதிரி எதையோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்றது தெரியல. அப்படி இங்கே வந்து ஆஃபீஸில் பார்த்தா ரோஸ் வந்து உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, கானோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை ஹாஸ்பிட்டலில் சார் பார்க்கணும்னு சொல்லி வண்டி அனுப்பியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா போகலான்ற மாதிரி கூப்பிடவும், எது
கானோட அப்பாவான்ற மாதிரி அவ கேட்குறான். ஆமாம் மேடம், அவங்க தான் வண்டி அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிற. இதோட இந்த ட்ராமாவோட 12th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.